ஹலோ டைம் என்ன? ஹலோ உங்களா மணி என்னன்னு கேக்குறேன்ல. நீ ஊருக்கு புதுசா? ஆமாங்க. சைக்கிள் விட்டு இறங்கி நடந்து வாடா. ஓஹோ பக்கத்துல வந்தாலும் மணி சொல்லுவீங்களா? போற வரவனுக்கு எல்லாம் மணி பார்த்து சொல்றதுக்கு இதுல மணி கொண்டாரா? ஆரடி உயரத்துல இருக்கிற அரைஞ்சுக்கு ஒரு கடிகாரம் வாங்கி கட்டக்கூடாது. நாடே ரொம்ப கெட்டு போச்சு. ஒருத்தன் கடிகாரம் வாங்கி கட்டினா ஊருக்கே மணி சொல்லணும், ஒருத்தன் பேப்பர் வாங்கினா ஊரெல்லாம் உட்காந்து படிக்கணும். இவ்வளவு பேசுறீங்களே, நான் உங்க சொத்துல பங்கு கேட்டேன். சொத்துல பங்கு கேட்டிருந்தா தர்மம்னு கொடுத்து வச்சிருப்பா நாய. நீ என்கிட்ட மணி கேட்டாதான்டா மன்னிக்க முடியாத குற்றம். அது ஏங்க அப்படி? ஐயோ எழுத படிக்க தெரியாத என்கிட்ட மணி கேட்கறாயா இவன்? ஏண்டா நாய திருச்ச? இல்ல எழுத படிக்க தெரியாது சொல்றீங்களே, இங்கிலீஷ் பேப்பரை கையில வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் பேப்பர் நான் படிக்கிறேன்னா இல்ல படிக்கிறேன்னு போர்டு போட்டுருக்கேன்னா? மூஞ்சில சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற பேப்பரை வச்சு மறைச்சிட்டு இருந்தேன். நீ ஊருக்கு புதுசு, என்ன பத்தி சொல்ற தெரிஞ்சுக்க. என் பேரு தர்மடி தர்மலிங்கம். காலையில எழுந்திருச்சா சாயந்தரத்துக்குள்ள பத்து பேரையாவது அடிப்பேன். வாரத்துல ஆறு நாளைக்கு அடிப்பேன். ஒரு நாள் சனிக்கிழமை விரதம், அன்னைக்கு யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன். உண்மையிலேயே நீங்க அதிர்ச்சி மனுஷன் தாங்க. ஆமாண்டா, படிக்காத மேதை, பணம் படைத்தவன், தருமடி தருமரிங்கம்னா இந்த கிராமத்து மூணு திசைகளுக்கு என்ன தெரியும்? ஏன் நாலாவது தேசிக்கு தெரியாதா? நாலாவது தேச சுடுகாடு அங்க எப்படி என்ன பத்தி தெரியும்? இப்ப தெரிஞ்சுக்கடா, இந்தியாவில ரெண்டு அறிவாளிங்க, ஒண்ணு ஜேடி நாயுடு, அவர் செத்து போயிட்டாரு, இன்னொன்னு இந்த தருமடி தருமலிங்கம். நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? பாடகைக்கு வீடு பாக்கலாம்னு வந்தேன். எப்ப வர போற? உங்க கிட்ட அடி வாங்கறதுக்கு அப்புறம் அந்த அபிப்பிராயத்தையும் மாத்திக்கிட்டேங்க. போடுறக்கல சின்ன பய சிகரெட் குடிக்கிற இங்கிலீஷ் எடுத்துட்ட பாடகைங்க. எது கூப்பிட்டீங்க? உன்னை அடிக்கோணுங்கிற முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு அடிச்சே தான் தீர்வேன். இங்க வரங்க காரணம் இல்லாம அடிக்காதீங்க. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, காரணத்தை சொல்லிட்டு தான் அடிப்பாங்க. நான் மகாராஜா இல்ல, மனுஷன். அத நாங்க சொல்லணும்னா நாய எங்கட போயிட்டு வர? பேங்க்ல போய் சேவிங் பண்ணிட்டு வரேன். ஓ, இப்ப எல்லாம் நீங்க பேங்க்ல போய் தான் சேவிங் பண்றதா? ஏன் இந்த டப்பா மூஞ்சிய மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு சின்ன கத்தியில சிரச்சு கூடாதா? நீங்க சொல்றது இந்த சேவை. நீ சொல்றது? நான் சொல்றது இந்த சேவை. என்னது? அப்படி கேளுங்க. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாளிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொழுந்து காக்குங்க. சேவைங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை. இன்னொரு சொல்லுங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை. அப்படி கேளு, நாளைக்கு நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ, அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன். இதுக்கு பேரு இப்பவாவது தெரிஞ்சுக்கங்கடா, இந்தியாவில ரெண்டே அறிவாளிங்க, ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தருமடி தருமலிங்கம். எனக்கு பேர் போயிடும். உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்ல வாசிங்க. இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வாசிப்புக்கு எல்லாம் நான் வாசிக்க முடியாது, என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும். இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன், எங்க கூட வாசி பாக்கலாம். வாசிங்க. நான் என்ன வாசிக்கிறேன், நீ என்ன வாசிக்கிற? சரியா தான் வாசிக்கிறேன். நீ சொந்தமா வாசிக்காத, நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறியா? இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா. வாசிக்கிற சரியில வயிற்று தாண்ட குத்துவ. என்ன வாசிக்கிற? பாடுவா. லவ்லி, வெரி ஃபேண்டாஸ்டிக், பியூட்டிஃபுல் பிளவுஸ். ஆமா, இது எங்க இருந்து வந்துச்சு? பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல இருந்து காக்கா கவிட்டு வந்து போட்டுருச்சா? ஐயோ, காலங்காத்தால மூட் அவுட் பண்ணிருச்சு. இன்னைக்கெல்லாம் நான் எப்படி டாக்ஸி ஓட்ட போறேன்? ஓ டாக்ஸி, என்னையா வண்டி பக்கத்துல நின்னு மேலையும் கிளையும் பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க? ஓ நீங்களா? வாங்க ஓல்டு மேன், உங்க பொண்டாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? என் பொண்டாட்டி வயசு என்கிட்ட கேக்குறீங்க? உனக்கு என்ன திமிர் இருக்கும்?
இந்த வயசுல அந்த அம்மா ஜாக்கெட் தூக்கி மூஞ்சி மேல போட்டு விளையாடுறாங்கயா. உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்படியேதான் இருக்கு. நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டி காதல உழுந்தது. காதுக்குள்ளேயே அந்த அம்மா உளுந்த வச்சிருக்காங்க. வெளியே எடுத்து ஆட்டி வட சுட சொல்லு. போயா திண்ணி பண்ணாரோ? உன் டயர் பஞ்சர் ஆகாம உடம்பு ஆயிரும். ஜாக்கிரதா. டாக்ஸி சார். ஓ, அது என்னது? கை தவறி கீழே விழுந்துருச்சு. கை தவறி கீழே விழுந்துச்சா? அதாவது பழ நழுவி எண்ணெயில விழுந்த மாதிரி. என்ன இல்ல, பாலு பாலு. எதுல விழுந்த உனக்கு? என்ன விழுந்தது? ப்ளீஸ் தூக்கி போடுங்க. ஆமா, இந்த கேட்ச். ஏமா, போயும் போயும் இவன் மேலயே போட்ட. நல்ல பொண்ணுமா நீ. நல்ல அப்பமா உனக்கு ஒரு பத்து ஜாக்கெட் வாங்கி கொடுத்து ஊர்ல இருக்கிற மூஞ்சி எல்லாம் போட சொல்லு. இந்த கேட்ச். யோ, என்ன விளையாடுறியா? கேட்சன் கையில வச்சுட்டு இருந்தா அப்படியா? அப்படி விட்டாதான மேல போகும். என்னங்க அங்க என்ன பேச்சு? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. யோ, இங்க வா. நீ முதல்ல உள்ள போடி, எனக்கு இங்க ஒரு மான பிரச்சனை. கிழிச்ச. இப்ப நீ என்ன சொன்ன? உள்ள போடின்னு சொன்ன. இதையே சத்தம் போட்டு ரெண்டு தடவை சொன்னீன்னா கிடைக்கிற கஞ்சி கிடைக்காதியா? தம்பி, டாக்ஸி தம்பி, என்ன இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப். அது மட்டும் இல்ல, நாங்க ராயல் ஃபேமிலி. எங்க அன்யோன்யமே வேற. இப்ப கூட அவன் குளிச்சுட்டு தான் வரான். அவன் ஜாக்கெட்ல கொக்கி இருக்க பாரு, அத நான் தான் போடுவேன். ஓகே, எல்லாரும் குளிக்கிறதுக்கு முன்னால கொக்கி போடுவாங்க, நீ குளிச்சதுக்கு அப்புறம் கொக்கி போடுறியா? போடு, போட்டு தாக்கே. ஓ, நல்ல குடும்பம் ஐயா. கொக்கி குடும்பம்னு போர்டு எழுதி வெளியே தொங்க விட்டுறியா? நல்ல ஐடியா. உங்க ஒரு நிமிஷம் கூப்பிடுறாங்க. ஐயோ, வாழ்க்கை பூரா ஒரு நிமிஷத்திலேயே காலத்தை முடிச்சிருவோம் போல் இருக்குதே. டாக்ஸி சார். ஹலோ சார், கொஞ்சம் தூக்கி போடுங்க சார். என்னம்மா நீ? கபில் தேவ் கவாஸ்கர் எல்லாம் எப்படி கேட்ச் பண்ணி பிடிக்கிறாங்க? ஒரு வயசு பொண்ணு கப்புனு பிடிக்க வேண்டாமா? கேட்ச். கீழே போட்டுட்டாரு, மண்ண ஆயிடுச்சு. பாத்து போங்க, லாண்ட்ரில துணியை ஒழிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். கிழிச்சுடாதீங்க. எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ள கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம். அது சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளைய வராரு. ஹை 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 ஹை. என்ன பொண்ணு யார? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல. என்ன ஒரு கருப்பு சேடோ கிராஸ் ஆகுது, என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா மாலை மாத்திட்டு தாலியை கட்டுங்க. எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாள. என்னையா நியாயம் எடுத்து சொல்லுங்கயா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னமா கழுத்து நீட்டு? ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா, எங்க கல்யாணம் நடக்குது? வாய்க்கு ருசியா சோர்ந்தீங்களா அலையறீங்களே? நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? ஏய், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா? எந்த மேல இவருக்கு ரெண்டு பேரும் ஆவியன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இங்க இருந்து ஓடிடுவோம். அட போடா, என் சொந்த அட்ரஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி பிள்ளை என்கிட்ட பேசியிருக்கு, அதையும் கெடுத்து போட்டியாடா போன பையன.